பெத்த பாவத்துக்கு சாப்பாடு போடுவீங்க, அதையும் தாண்டி நிறைய செலவெல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் சம்பாரிச்சாதான் முடியும். சரிண்ண வரட்டுமா, வரந்தாத்தா. இல்லப்பா, தம்பி வேலைக்கு போறான். வேலைக்கு தான்ரா வரேன், வேற ஒன்றும் பண்ண போலையில. போடா போய் வேலையை போடுற. சரிங்கப்பா. ஏ கதிர் நில்லு, என்னடா இதெல்லாம்? சொல்லுங்க தாத்தா. பாண்டி உங்க அப்பன், அது உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன தாத்தா இப்படி எல்லாம் கேக்குறீங்க? என்னமோ எதிரிட்ட பேசுறது மாதிரி பேசுற. நான் எந்த காலத்திலயும் அவரை எதிரியா நினைச்சதே இல்லை, இனியும் நினைக்க மாட்டேன். அப்புறம் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? இல்ல, வெளியே சொல்லலனாலும் நான் என்ன பண்ணுவேன், என் எதிர்காலம் என்ன ஆகும்னு அவர் ரொம்ப பயப்படுறாரு. நான் ஏதாவது பண்ணி முன்னுக்கு வந்துருவேன்னு அவருக்கு காட்டதான். சரிடா, அது அவன்கிட்ட தன்மையா சொல்லிருக்கலாம்ல. அவரு எனக்கு தன்மையா பேசியிருக்காரு, அது என்னமோ அப்படியே பழகிடுச்சு தாத்தா. நான் என்ன சொல்ல வந்தனோ அது அவருக்கு புரிஞ்சிருக்கும் தாத்தா. நீ அவனை மாதிரியே இருக்கடா. அவர் பையன், அவர் மாதிரி தானே இருப்பேன்.